வேலைக்கு ஆட்கள் தேவை. முன்னணி கார் டீடைலிங் நிறுவனமான 5K கார் கேர் நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை அழைக்கவும். மழை காலத்துல தண்ணி வாஷ் அவுட் பண்ண மாட்டுமா? அது மட்டும் இல்லங்க, கார்ல மட்டும் தான் வைப்பர் ரிப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அப்ப காரோட வைப்பர்ஸ்ல எந்த மோட்டார் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கற டவுட் வந்து யூசுவலாவே எல்லாருக்கும் இருக்கும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் மக்களி. நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வியூவர்ஸ்க்காக. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்போம், காரோட டயர்ஸ் இம்பார்ட்டன்ட், சீட் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போனால் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரோட வைப்பர் பிளேட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம காரோட வைப்பர் பிளேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீடியோவில் போகலாம். வைப்பர் பிளேட்ஸ் எதுக்காக அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்ல வந்து மழை வருது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து வாஷ் அவுட் பண்றதுக்கு வைப்பர் பிளேட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மழை காலத்துல தண்ணியை வாஷ் அவுட் பண்ண மட்டுமா, அது மட்டும் இல்லைங்க, ஏதாச்சும் டஸ்டோ இல்ல இன்செக்ட்ஸ் ஏதாச்சும் நம்ம கார்ல வந்து அடிச்சிருச்சுனாலும் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அதெல்லாம் கூட வைப் அவுட் பண்றதுக்கு இந்த வைப்பர் பிளேட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கார்ல மட்டும்தான் வைப்பர் பிளேட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ட்ரெயின், பிளெயின் இந்த மாதிரியான வெஹிக்கல்ஸ்ல எல்லாம் கூட வந்து வைப்பர் பிளேட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. வைப்பர் பிளேட்ஸ்ல மொத்தம் பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கன்வென்ஷனல் வைப்பர் பிளேட், செகண்ட் வந்து பிளாட் வைப்பர் பிளேட், தேர்ட் வந்து ஹைபிரிட் வைப்பர் பிளேட். இது மூணுமே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம எப்படி வேணுமோ அப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஒரு கார் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கார் கூட கன்வென்ஷனல் வைப்பர் பிளேட் மட்டும் தான் தருவாங்க. வேற ரெண்டு ஏதாவது உங்களுக்கு மாத்தணும், அதாவது பிளாட்டோ இல்ல ஹைபிரிடோ நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க தனியா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியர் வைப்பர். ரியர் வைப்பர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காரோட பின்னாடி இருக்க கண்ணாடியில குட்டியா ஒரு வைப்பர் இருக்கும், அதான் வந்து ரியர் வைப்பர் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க வைப்பர் வந்து ரொம்ப லெஞ்சரா இருக்கும், அண்ட் பின்னாடி இருக்க இந்த ரியர் வைப்பர் வந்து ஷார்ட்டா தான் இருக்கும் லெந்த் வைஸ்ல பாத்தீங்கன்னா. இது நம்மளுக்கு எந்த மாதிரியான இடத்தெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு மடி ரீஜன்ல போறோம் அப்படின்னா நம்ம கார் பின்னாடி இருக்க மட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம காரோட பின்னாடி கிளாஸ்ல தான் வந்து ஸ்டிக் ஆயிருக்கும். அந்த மாதிரி டைம்ல அதை கிளீன் பண்றதுக்கு இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படி கிளியர் பண்றதுக்கு இந்த வைப்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கனாலதான் நம்மளுக்கு பின்னாடி எந்த வெஹிக்கிள் எப்படி வருது அப்படிங்கறது நம்மளுக்கு பாக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம லெஃப்ட் ஆர் ரைட் நம்ம எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம காரோட வைப்பர்ஸ்ல எந்த மோட்டார் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற டவுட் வந்து யூஸ்வலாவே எல்லாருக்குமே இருக்கும். எந்த டைப் ஆஃப் மோட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டக்ஷன் மோட்டார். இந்த இண்டக்ஷன் மோட்டார் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் கூட சேர்ந்து ஒர்க் ஆகும் போது தான் நம்மளோட வைப்பர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம காரோட வைப்பர் பிளேட்ஸ் எப்பெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறது நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியறதே கிடையாது. நம்ம காரோட வைப்பர் பிளேட்ஸ்ல வந்து இப்ப ஏதாவது ஒரு ஸ்பிளிட் ஐஸ் இருந்துச்சுனாலோ இல்ல அது ப்ரோக்கா இருந்துச்சுனாலோ ரொம்ப ட்ரையா ரஃபா இருந்துச்சுனாலோ நம்ம காரோட வைப்பர் பிளேட்ஸ் மாத்துறதுக்கான நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்க கார்ல ஏதாவது ஒரு சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்க வைப்பர் பிளேட்ஸ் நீங்க உடனே மாத்திடுங்க. நம்ம காரை நம்ம வெயில நிறுத்தும் போது நம்ம காரோட கிளாஸ்ல வந்து ஹீட் வந்து இறங்கும். அந்த ஹீட் வந்து வைப்பர் பிளேட்ஸோட ரப்பர்ல வந்து இறங்கும். ரப்பர்ல இறங்கும் போது ரப்பர்ல இருக்க சாஃப்ட்னஸ் உங்களுக்கு போயிடும். சாஃப்ட்னஸ் போய் அது ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து அந்த ரப்பர் வந்து கிராக் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். கிராக் ஆன வைப்பர்ஸ் நீங்க ஒன்ஸ் உங்க கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்க கிளாஸ்லயும் வந்து மார்க்ஸ் நிறையவே வந்துடும். இந்த மாதிரியான காரணங்களால உங்க காரோட வைப்பர் பிளேட்ஸ் நீங்க பர்டிகுலர் டைம்ல சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மோஸ்ட்லி எல்லாரும் கேட்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைப்பரோட ஸ்மூத் ஆபரேஷனுக்கு நம்ம வெறும் வாட்டர் யூஸ் பண்ணலாமா இல்ல வைப்பர் ஃப்ளூட் தான் யூஸ் பண்ணணுமா என்ன கேட்டீங்கன்னா, வாட்ச் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா வைப்பர் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா வந்து ஆப்ரேட் ஆகாது, ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் வாட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் செப்பரேட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி வந்து கிடையவே கிடையாது. இது எல்லாத்துலயுமே வந்து எது பக்கவா ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைப்பர் ஃப்ளூட் மட்டும்தான். வைப்பர் ஃப்ளூட் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா ரன் ஆகிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம குட்டி குட்டியா இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகளையும் கூட ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எல்லாரும் என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஷாம்பூ வந்து டைல்யூட்டட் ஃபார்ம்ல வந்து நம்ம வைப்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. உங்களுக்கு அது நீங்க ஒர்க் பண்ணும் போது மேபி டஸ்ட் எல்லாம் வந்து பிரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். பட் நாளடைவில் நீங்க ஷாம்பு வந்து ஒரு டைல்யூட்டட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணும்போது உங்க வைப்பர் பிளேட்ஸ் வந்து ஹார்ட் ஆகி கிழிச்சு போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ தயவு செஞ்சு இனிமேல் ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம காரை வந்து நம்ம வைப் பண்றோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு லேயர் வந்து நம்ம கிளாஸ் மேல ஃபார்ம் ஆயிடுது. ஒரு கிளியர் விஷன் கிடைக்காதனால நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். சோ இனிமேல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே மக்களே, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யா ஃப்ரம் 5K கார்கேர். பை பை.